Yasya Vagvruti Paryanta Yatiraja Saraswati Tasmai Vedanta Gurave Bhuyo Namo Namo Namaha. Subhashita Neevila Aravadi Slokam Spatika Swabhava Shuddha Sayeva San Sahati Sarvamaropam Bhavati Natatra Navasta Tadupadishuva Bhavatyasta. Emperumanudaiya Kayile Tamarai Pondra Irukkakoodiya Vellai Niramana Shangatha Manjal Niram Appadinu Tappaga Sadippavargal Yaraithaan ரட்சிப்பார்கள் யாருக்கு தான் அவர்களால் உபதேசம் செய்ய முடியும் அப்படின்றத பற்றி போன ஸ்லோகத்தில் பார்த்தார். இப்போ எம்பெருமானையே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கிறவளை பற்றி பேசுகிறார். எம்பெருமானுக்கு அவித்தி முதலான தோஷங்கள் வந்துடுறது, அதனால் அவித்யா வச்சின்னம் பிரம்ம, அவித்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிரம்மம், அவித்தியை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு பிரம்மமே ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடியவாளை பற்றி இந்த இடத்துல சொல்கிறதாக இது வேதாந்த கருத்து. சாமான்யமாக பார்த்தால் ஸ்வபாவ சுத்தகா இயற்கையாலேயே சுத்தமாக இருக்கக்கூடிய ஸ்பட்டிகா ஸ்பட்டிக கல்லானது சயேவ சன் தானாகவே இருந்து கொண்டு ஆரோபம் இல்லாததை இருப்பது போல ஏறிடுவதை சர்வம் எல்லாம் சகதி சகித்து கொண்டு இருக்கிறது. தத்ர அந்த விஷயத்தில் அநாஸ்தா வெகுமதி குறைவு ந பவதி உண்டாவதே இல்லை. தது உபாதிசுவா அந்த விஷயத்தில் தப்பு தோற்றங்களை ஏறிட்டு வைக்கும் காரணங்களான உபாதிகளாவது ஆஸ்தா பகுமானம் உண்டாவது ந பவதி உண்டாவதும் இல்லை. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இது இப்போது சாமான்யமான அர்த்தத்தை பார்த்துடலாம். பெரியவாள் இருக்கா, பெரியவாளை நாம் என்ன தான் தூஷணமாக பேசினாலும் சான்றோர்கள் சான்றோர்களாக தான் இருக்கா. நம்மளை யாராவது தூஷித்தாள்னா அவளை உபேக்ஷ பண்ணி அவளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் சகித்து கொண்டு அந்த யார் தூஷணம் பேசுகிறாளோ அவளிடத்தில் அதிகமாக வார்த்தை சொல்லாமல் அவள் ஒதுங்கி விடுறா. ஒதுங்கிடுறத நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். இந்த தூஷணம் பேசுனவனால் பெரியவாளுடைய மதிப்பு குறையிறதான்னு கேட்டால் ஒருபொழுதும் குறையிறதே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அவளிடத்தில் தூஷணம் பேசினாலும் கூட அந்த காரணம் பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை. அவள் பெரியவாள் பெரியவாளாக தான் எழுந்தவள் இருக்கா. இது எப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்பட்டிக கல் இருக்குது. ஸ்பட்டிக கல்லானது தன்னிடத்தில் தன் அருகில் இருக்கக்கூடிய வஸ்துவில் இருக்கக்கூடிய கலர் ஏதோ ஒரு கலரை அது ஏறிட்டு கொள்வது. இப்போ சிகப்பு புஷ்பத்தை ஸ்பட்டிகத்துக்கு பக்கத்தில் வச்சோன்னா அது சிகப்பு நிறமாக நமக்கு காட்சி தெரிகிறது. அப்படி அது காட்சி தந்தாலும் ஸ்பட்டிகத்தினுடைய வெண்மை நிறமானது ஒரு பொழுதும் போகிறதே கிடையாது. அந்த சாஸ்வதமான வெண்மை நிறம் அப்படியே தான் இருக்குது. இந்த உபாதியினால் அது சிகப்பு நிறமாக மாறினாலும் கூட ஜபா குசுமத்தினால், அதாவது ஏதோ ஒரு சிகப்பு புஷ்பத்தினால தான் ஸ்பட்டிகமணியானது சிகப்பாக மாறித்து, அதனால் இந்த ஜபா குசுமத்துக்கு தான் பெருமை அப்படின்னு லோகத்தில் யாரும் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் என்றைக்குமே பெரியவாள் பெரியவாளாக தான் இருக்கா. மற்றவாள் சாதாரண சாமானியப்பட்டவாள் அவள் இடத்துல தோஷத்தை காண்பிக்கிறவா சாமான்யமாக தான் இருக்கா. அவள் ஒன்றும் முன்னேறவே போகிறதில்லை. இது ஒரு அர்த்தம். வேதாந்த அர்த்தமாக பார்த்தால் எம்பெருமான் குணம் இல்லாதவர், குணசூன்யர் அப்படின்லாம் சொன்னால் கூட யாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுறதை நிறுத்துறதே கிடையாது. அத்வைதிகளே ஆகட்டும் வஸ்துவ நிர்குணம்னு சொல்கிறா. உபாதியினாலே பிரம்மத்துக்கு அவித்தியை ஏறிட்டு கொள்றதுன்னெலாம் சொல்கிறார் சங்கரபக்ஷம் பாஸ்கரபக்ஷம் இது மாதிரிலாம் இருக்குங்க. ஈஸ்வரனே ஜீவன் சில இடத்துல சொல்கிறார்.
பிரம்மசத்தியம், ஜெகன்மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகான்லாம் சொல்கிறா. ஜீவத்தன்மையை தான் பிரம்மம் ஏறிட்டு கொள்வது இப்படின்லாம் சொல்கிறா. என்ன தான் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அவளால் வாஸ்தவிகமாக பார்த்தால் அவள் சகுண பிரம்மத்தை ஒருபொழுதும் விடுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிர்குண பிரம்மம் அப்படின்னு பேசுகிறதோடு சரி அவளும் அதை ஆதரிக்கிறதுன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ பூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதை டுகுருஞ்சிக்கிறனேன்னு ஸ்பஷ்டமாக கோவிந்தனை பஜனம் செய் அப்படின்னு பாடுறா. அதுவும் யாவதாயுஷம், உன் ஆயுள் உள்ள வரை கோவிந்தனை பஜனை செய்யணும்னு சொல்கிறா. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஏடுகளில் பேசுகிறதோடு சரி, ஆனால் ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி தான் அசஞ்சலமாக நிற்கிறது. அனுஷ்டானத்துக்கு விரோதமாக ஒரு இடத்துல ஏட்டில் பேசுகிறதும், ஏட்டில் ஒரு விதமாக பேசியும் அனுஷ்டானத்தில் ஒரு முறையாக கடைபிடிக்கிறதும் அத்வைதிகளுடைய பட்சமாக இருக்குது அப்படின்னு கோபாலாச்சார சுவாமி சுபாஷித நீதி வியாக்கியானத்தில் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். அதனால் எம்பெருமானை தூஷித்தா நல்லதான்னு கேட்டால், கண்டிப்பாக ஒருபொழுதும் எம்பெருமானை தூஷித்தால் அவன் நிபுணனாக இருக்கவே முடியாது. ஆஸ்தா அனாஸ்தான்னு சொன்னார். நிர்குணத்தில் அவளுக்கு ஆஸ்தை இல்லை, பகுமானம் இல்லை. அதுவும் அத்வைத சித்திகாரர் சொல்லும்பொழுது கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தெய்வம் நாகம் ஜானே அப்படின்னு, நிர்குணமான பிரம்மத்தை பிரதிபாதிக்க வந்த சாஸ்திரத்தில் கிருஷ்ணனை காட்டிலும் வேறொரு தெய்வம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட கிருஷ்ணன், கண்ணனுக்கு மேற்பட்ட தத்துவத்தை நான் ஒருபொழுதும் தெரிஞ்சிக்க விரும்பலை, நிர்குண வஸ்துன்றது எனக்கு வேண்டாம், யார் ஓனோ யமுனை நதிக்கரையில் அற்புதமாக லீலை பண்ணிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் ஒன்றே போகிறோம், அவனுடைய தேஜஸ் ஒன்றே என் கண்ணுக்கு ஆனந்தகரமாக இருக்கும் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார் அத்வைத சித்திக்காரர். ஆகையினால் என்ன தான் நிர்குணத்துவம் பேசினாலும் யாராக இருந்தாலும் எம்பெருமான் லீலைகளை ஒருபொழுதும் அனுபவிச்சே தான் ஆகணும். என்ன தான் எம்பெருமானுடைய நிர்குணத்துவத்தை போஷிக்கிறேன்னு வெளியில் காண்பிச்சிருந்தால் கூட சகுணத்துவத்தில் தான் ஆஸ்தியானது பகுமானமானது ஏற்படுறது. இது வேதாந்த அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரியவாளை ஒருபொழுதும் தூஷிக்கக்கூடாது. நாமும் மகான்களை தூஷித்தால் நமக்குத்தான் நஷ்டமே தவிர எந்த விதத்துலேயும் மகான்களுக்கு நஷ்டமே ஏற்படாது அப்படின்றத சுவாமி தேசிகன் இடத்துல ஸ்பட்டிகத்தை திருஷ்டாந்தமாக காண்பிச்சு சாதிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 7வது ஸ்லோகம். ஸ்தல பரிசேஷித ஜலதே சவிதே சஞ்சாத டம்பரம் ஜலதம் பிரஹசந்தி பாண்டிய நத்யா சுக்திமுகேர் மௌக்திகைஸ்தயானை. ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். அழகான ஒரு கருத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக வெளியிடுறார். மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. பெரியவாழ் விஷயமாக பார்த்தாலும் அற்புதமான ஸ்லோகம், வேதாந்த விஷயமாக பார்த்தாலும் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஆனால் தான் பெரியவா இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணும்பொழுது 5 அர்த்தங்களோடு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸ்தல பரிசேஷ ஜலதே சேஷித ஜலதேக, கடல் நீர் மொத்தத்தையும் ஒரே ஆச்சமனத்தினால் உறிஞ்சி தரையை மட்டும் மிச்சம் வச்ச அகஸ்திய முனிவருடைய சவிதே சமீபத்தில் சஞ்சாத டம்பரம், ஏதோ கொஞ்சம் சமுத்திர ஜனத்தை பானம் பண்ணிட்டு அதனால் டம்பரம் டம்பம் அடிச்சுக்கிறது, அதாவது இடி மின்னல்னு பயங்கரமாக சத்தத்துடன் வெறும் டம்பம் அடிச்சுக்கிறது இல்லையா, அந்த ஜலதம் நான் தான் உண்மையான ஜலத்தை வர்ஷிக்கிறேன் அப்படின்னு உயர கிளம்பி நிற்கிறதாம் மேகங்கள். அந்த மேகங்களை பார்த்து சொல்கிறார், ஏ மேகங்களே
உங்களை பார்த்து சிரிக்கிறது எது? பாண்டிய நதிகள், தாமிரபரணி நதிகள் இருக்கே பாண்டிய நாட்டு நதிகள், அதெல்லாம் சிரிக்கிறது. எப்படி சிரிக்கிறது? மௌக்திகஸ்தயானைகி, உள்ளே அடர்த்தியான முத்துக்களை வச்சுருக்கக்கூடிய சிப்பி சிரிக்கிறது, முத்துக்கள்லாம் சிரிக்கிறது, இதெல்லாம் பரிஹசந்தி சிரிக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். அர்த்தம் பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ரச சமுத்திரம் மொத்தத்தையும் பானம் செய்தார் தமிழ் பாஷையில் ரொம்ப பிரசித்த பண்டிதரான அகஸ்திய முனிவர். சமுத்திரத்தையே ஒரே ஆசமனத்தினால அச்சுதா எனமஹா அப்படின்னார், சமுத்திரமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி சக்தி வாய்ந்தவர் சமுத்திரத்தையே பானம் செய்தபடினால அகஸ்திய முனிவருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. சமுத்திரத்தில் பார்த்தால் சமுத்திரம் பூர்த்தியாகவும் மேகங்கள் உள்வாங்கிக்கிண்டு கருணீல மேகங்களாக கார் மேகமாக நிற்கிறது இல்லை. சமுத்திரத்தில் ஏதோ ஒரு துளி தான் மேகங்கள் உள்வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட மேகங்கள் அகஸ்தியருக்கு முன்னாடி நின்றுண்டு, நான் வந்து என்னை போல் மழையை வரிசிக்க உம்மால் முடியாது, சமுத்திரத்தை நான் தான் பூர்த்தியாக உள்வாங்கின்றிருக்கேன், என் அளவுக்கு உமக்கு ஏற்றமானது ஒருபொழுதும் வராது அப்படின்னு டம்பம் அடிச்சுக்கிறதான். உடனே அந்த டம்பத்தை பார்த்து பாண்டிய நதிகள் சொல்கிறது, பாண்டிய நதிகளில் இருக்கக்கூடிய முத்துக்களும் முத்து சிற்பிகளும் மேகங்களை பார்த்து பரிகசிக்கின்றதான். நீர் பொழிகிற மழை என்னுடைய கால் பங்கு கூட ரொம்பல சுவாமி அப்படின்னு மேகத்தை பார்த்து பரிகசிக்கிறதான். இது ஒரு அர்த்தம். மொழிக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுறது அப்படின்னால், சம்ஸ்கிருத காவியங்களில் மட்டும்தான் ரசம் அதிகமாக இருக்கும், தமிழ் பிரபந்தங்களில் ஒருபொழுதும் ரசமே இருக்காதுன்னு சொல்லிட்டு திரியிறாளோ இல்லையோ அவளுக்காக இந்த ஸ்லோகம் இது. சம்ஸ்கிருத காவியங்களில் என்னதான் காளிதாசன், பவபூதி, ஸ்ரீஹரிஷன், மாகன் இப்படியெல்லாம், பாரவிகாரன் இப்படியெல்லாம் காவியங்கள் பண்ணியிருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய ரசங்கள் தமிழ் பிரபந்தங்கள் ஆழ்வார் சீசுக்திகளில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா சம்ஸ்கிருத காவியங்கள் என்னையுமே மேகத்துக்கு இந்த இடத்துல ஒப்பானவை, தமிழ் பிரபந்தங்கள் அகஸ்திய முனிவருக்கு ஒப்பானவை, இந்த சமுத்திர ரசம் அப்படின்றது தமிழ் பிரபந்தம், மேகங்கள் சுவீகரித்து கொண்ட ஜலம் அப்படின்றது சம்ஸ்கிருத காவியங்கள். ஆகையினால் சம்ஸ்கிருத காவியங்களுக்கு ஏற்றம் அதிகம்னு சொன்னால் அது ஒரு க்ஷண மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் தமிழ் பிரபந்தமானது என்றைக்குமே ஒரு ஆஹ்லாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபந்தங்கள். அகஸ்தியர் சமுத்திரத்தை உறிஞ்சியது போல இவரால் ஏற்படுத்தப்பட்ட இனிய தமிழ் பாஷையினால் பிரதிபாதிக்கப்பட்ட பிரபந்தங்கள் இருக்கே, திவ்ய திராவிட பிரபந்தங்கள், நம்ம இந்த சம்சார மருகாந்தாரேன்னு சொன்னார் முகுந்த மாலையில் ஆழ்வார், அந்த சம்சார மருகாந்தரத்தில் இருந்து சம்சாரம்னு சொல்லக்கூடிய பாலைவனத்திலிருந்து பிரம்ம வெள்ளத்துக்கு, பிரம்ம ரச வெள்ளத்துக்கு நம்மளை மூழ்க பண்ணி நம்ம எல்லாரையும் முக்தர்களாக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம் இந்த தமிழ் பிரபந்தங்களுக்கு உண்டு. காளிதாசனுடைய காவியங்களையோ நம் மற்றவர்களுடைய காவியங்களையோ நாம் வாசித்தால் நமக்கு ஒருபொழுதும் மோட்சம் பெறத்துக்கான ஞானம் வரவே வராது. ஆனால் ஆழ்வார் சீசூக்திகளை நாம் வாசித்தால் நமக்கு இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் ஏற்பட்டு மோட்சத்துக்கான அபிருச்சியானது ஏற்படும் அப்படின்றது இந்த இடத்துல சுவாமியினுடைய கருத்து. தெளியாத மலை நிறங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படி தமிழ்மொழியை யார் ஒருத்தன் தூஷித்து பேசுகிறானோ அவன் அனுப்புணன் அப்படின்றதுனால இந்த அனுப்புண பத்தியில் இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது. என்றைக்குமே பூர்ண பண்டிதர்கள் இருக்கால அவ டம்பம் பண்ணிக்கவே மாட்டாள். நன்றாக சம்ஸ்கிருதம் அறிந்த பெரியோர்கள், நன்றாக தமிழை அறிந்த பெரியோர்கள் இரண்டு பாஷைகள்லையும் சமர்த்தராக இருக்கிறவா இந்த பாஷை ஒசத்தி அந்த பாஷை ஒசத்தின்னு பேசவே மாட்டா. யார் அறகுறையோடு இருக்காளோ அவள் எங்கள் தமிழ் போல் வருமா, எங்கள் சம்ஸ்கிருதம் போல் வருமா அப்படின்னு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாள்.
இரண்டு மொழிகளுமே ஒரே கருத்துக்களை பிரதிபாதிக்கிற மொழி அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் வீணான டம்பம் பண்ணவே மாட்டான். மகான்கள் இருக்கிறப்போ, மகாவித்வான்கள் பண்டிதர்கள் இருக்கிற சபையில் வெறும் வீண்வாதம் பேசின்னு இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் அவனுடைய ஞானத்தை கொண்டு அவன் எடுபடவே முடியாது. ஆகையினால் என்ன ஆச்சரியம் இருக்குது இதில்? பெரியவாள் பெரியவாள் தான், சாமானிய அத்தியந்த துர்பலன் இருக்கான அவன் அத்தியந்த சாமானியனாக தான் இருக்க முடியுமே தவிர, வீண் டம்பம் அடிச்சுட்டிருந்தால் பெரியவாள் முன்னாடி அவன் பெருமையாக வரவே முடியாது, அவனுக்கு ஏற்றத்தக்க வாழ்வும் அமையவே அமையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சொல்கிறார். அதுவும் மேகங்கள் என்னதான் சப்தம் முழங்க, இடி முழங்க, மின்னல் முழங்க மழையை வரிசிக்கலாம், அதுபோல் ஆனால் அதுபோல் வீண் டம்பம் அடிக்கிறவா பல வார்த்தைகளை போட்டு விதவிதமாக பேசலாம், ஆனால் பெரியவாள் பேசுகிறத பார்த்தால் அதிகமான வார்த்தைகளே இருக்காது, சப்தமே இல்லாமல் மந்த ஹாசத்திலேயே அவ பதில் சொல்லிடுவா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக சாதிக்கிறார். நாமும் பெரியவர்களிடத்தில் அபச்சாரப்படாமல் எந்த அளவுக்கு அவளிடத்தில் கிருதஜ்ஞதையோடு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு நாம் கிருதஜ்ஞதையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 8வது ஸ்லோகம். பிரதிபன்ன வாம திருஷ்டிஹி ஸ்தனைவ கஷ்டித் சமுன்னதோப்யதிகம் பதனமதிகம்ய சமயே பரிகாசரசாவகோ பவதி. என்னதான் அதிகமாக உயர உடனே பறந்து சென்றால் அது பதனத்துக்கான, கீழே விழுவதற்கான காரணமாக அமையும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சொல்ல போகிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். வீண் டம்பம் அடிச்சுக்கிறவளை பற்றி தான் இந்த ஸ்லோகம், தற்பெருமை அதிகமாக இருக்கிறவளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஸ்தனைவ ஸ்தனத்தை போல, பிரதிபன்ன வாம திருஷ்டிகி ஸ்திரீகளை ஆசிரியித்த வக்ர புத்தியை உடைய கஷ்டித்து ஒருவன் அதிகம் மிகவும் சமுன்னதோப்பி உயர்த்தியை அடைந்தாலும் சமயே தக்க சமயத்தில், அதாவது மற்றவாளோட வாதப்போரிலோ இல்லை தர்சன ஸ்தாபக சமயத்திலேயோ மத விஷயங்களில் பேசும்பொழுதோ பதனம் பதனத்தை அதிகமிய அடைந்து பரிகாச ரசாவகோ பவதி, பரிகாசத்தை கண்டிப்பாக அடைவான். என்ன அர்த்தம் அப்படின்னால், அதிகமாக குதிருஷ்டி புத்தியினால் பெரியவாளை பார்த்து வக்கரமாக பேசி ஒரு கோணல் மாணலான சப்தங்களால் ஆடம்பரம் பண்ணி தற்பெருமையை அங்கே அதிகமாக காண்பித்து தப்பான சமயத்தை தெரிவிக்க தொடங்கி தன்னுடைய பட்சத்தை உயரமாக ஓங்க செய்தாலும் கர்வப்பட்டவன் இருக்கானே, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், அவனுடைய குதர்க்கங்கள்லாம் வீணாகி போய் அவன் பட்சமானது அத்தியந்தமாக நீச்சமாக போகும், எல்லோரும் முன்னாடியும் அவன் சிரிப்புக்கு இடமாக ஆவான், பரிகாசமாகத்தான் அவன் விழுவான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்கிறார். வியாக்கியானத்தில் பார்த்தால் ரொம்ப அழகான விசேஷங்கள்லாம், விசேஷ வியாக்கியானங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல. அற்புதம் என்னென்னா, இந்த ஸ்லோகத்துக்கு 15 அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவாள். கஹா சிர சமுன்னதஹா, ஒரு அழகான வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இதுக்கு அர்த்தம் பண்ணும்பொழுது, கஹா பிரம்மன், அதாவது சத்ருமுக பிரம்மாவானவர் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவன்,
யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மைன்னு சொன்னா போல, அவனை சிருஷ்டி பண்ணி பெருமாள் வேதங்களை எல்லாத்தையும் அவனுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட சமர்த்தனவன் தான் வாமதிருஷ்டிகி. அவன் புத்தி எப்படி போச்சு? இந்த லோகத்திலேயே தான் தான் சமர்த்தர், தன்னை காட்டிலும் உயர்ந்தவர் யாருமே இல்லை, எம்பெருமான் கூட எனக்கு அடுத்த பட்சம்தான் அப்படின்னு ஒரு கர்வம் வந்தபடினால, அவனுடைய விபரீத எண்ணத்தை போக்கடிக்கிறதுக்காக மதுகைடபர்களாலே வேதங்களை அபகரிக்க பண்ண வச்சு, அவன் வேதங்களை மதுகைடபர்கள் அபகரித்தபடியினால் கீழே விழுந்தவனாக மற்றவாள் சிரிக்கும்படி ஆனான். ஆகையினால் கர்வப்படக்கூடாது அப்படின்னு பிரம்மா விஷயத்திலே இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, ராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம், காகாசூரன் பிராட்டியின் இடத்துல அவச்சாரப்பட்டான். பெருமாள் பிரம்மாஸ்திரத்தை அவனை பிரயோகம் பண்ணி ஏவி விடுறார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு லோகத்தில் ஒரு பழமொழி சொல்கிறாலே, இது மற்றவாளுக்கு கிடையாது, சாக்ஷாத் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் இந்த பழமொழியானது பொருந்தும். வல்லவன் அவனுக்கு புல், தர்ப புல் ஆயுதமாக நின்றது. எங்கெங்கேயோ போகிறான், யாருமே அவனை ரட்சிக்க முடியாதவர்களாக இருக்கிறாள். மறுபடியும் விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு பிராட்டி சொன்னா போல, சரணாகத வத்சலனாக இருக்கக்கூடிய ராமனுடைய திருவடியை வந்து பற்றிக்கொள்கிறான். அபச்சாரப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வந்து அபச்சார பரிகாரம் பண்ணிட்டுக்கிறபடியினால் அவன் சிரிப்புக்கு உள்ளாகி அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் போக்கிக் கொள்கிறான். சுக்ரீவன் ராமனாலே அனுகிரகிக்கப்பட்டு வானர ராஜ்யத்தோட கிஷ்கிந்தையில் இருக்கிறப்போ ராமனை மறந்து ஸ்திரீகளினிடத்தில் சாப்பல்யத்தினால தான் செய்த பிரதிஜையை மறந்து நிற்கிறான். அவனுக்கு பெருமாள் ஒரு பாடங்கத்தை கொடுக்குறார். ஆகையினால் அவனும் பரிகாசத்துக்கு ஆளாகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு இன்பங்கள் முக்கியம்தான். சர்வதா இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தமானது காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீ விஷய திருஷ்டாந்தம், ஸ்தனைவ பிரதிபன்ன வாம திருஷ்டிகின்னு ஸ்திரீகளுடைய ஒரு திருஷ்டாந்தம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. சர்வதா நமக்கு இன்பம் முக்கியம்தான், ஆனால் வக்ர புத்தியோடு இன்பமானது இருக்கவே கூடாது. மாற்றான் மனைவிகளை ஏறெடுத்து பார்க்கறது ரொம்ப குற்றம் அப்படின்னு நாம் புராண காலத்திலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த விஷயத்தை இன்றளவும் பன்னிண்டு தான் இருக்கும். அவளுக்காக இந்த ஸ்லோகமானது ஏற்படுறது. இளமையில் நம்முடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றபடினால நம் இந்திரியங்களை அடக்கி ஆள முடியாமல் நூபுரே துவபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தநாத் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மண பெருமாளுடைய சரித்திரத்தை வாசித்தும் கூட இல்லையா, நாகம் ஜானாமி கேயூரே, எனக்கு கேயூரம் தெரியாது, கங்கணம் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனால் இந்த நூபுரம் மட்டும் என் கண்ணுக்கு தெரிகிறது. நூபுரம்ன்றது காலில் போட்டுக்கொள்கிற ஒரு ஆபரணம், அது மாத்திரம் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது. ஏன்னா நான் நித்தியம் சீதா பிராட்டியை விழுந்து விழுந்து சேவிச்சுட்டுருக்கேன், அதனால் எனக்கு அவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய நூபுரம் தெரியும்னு சொன்னான். அந்த மரியாதை, அந்த மரியாதையோட பெண்களிடத்துல பழகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாமதிருஷ்டிகி அப்படின்னா ஸ்திரீகளுக்கு ஒரு பெயர். ஸ்திரீகளை ஆசிரயித்து அவளுடைய யௌவனங்களில் மயங்கி அந்த யௌவன விஷயத்தை நாம் அபகரிச்சிக்க நினைத்தால் நமக்கு அது சத்ருவாகத்தான் விளங்கும். பின்னாடி ஸ்திரீகளிடத்தில் தப்பான கண்ணோட்டத்தோட புராண காலத்திலேருந்து யாரெல்லாம் நம் கதாபாத்திரம் பார்த்துருக்கோமோ அவள் கதாபாத்திரம் எல்லாம் கடைசியில் அவளுக்கு அனர்த்தம்தான் நிறைவேறித்து. அதனால் அந்த ஸ்திரீகளுடைய யௌவன விஷயத்தில் நாம் அதிகமாக நாட்டத்தை செலுத்தாமல் எம்பெருமான் விஷயத்தில் நாட்டத்தை செலுத்தணும். அப்படி கர்வப்பட்டு கொண்டு நாம் சிற்றின்பத்திற்காக அலைந்தோம் என்றால் மற்றவர்கள் முன்னாடி நாம் பரிகசிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பத்திற்கு ஆளாவோம். கண்டிப்பாக பரிகாசத்துக்கு உள்ளாத்தான் நாம் ஆவோம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு பஜகோவிந்தத்தை பாடும்பொழுது கூட சங்கராச்சாரியார் ஏதே மாம்சபிண்ட விகாராகான்னு சொன்னார். அப்படி வயதான காலத்தில் நம்முடைய கர்வமெல்லாம் போயிடும் கண்டிப்பாக.
இளமை காலத்தில் நமக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் வயதான காலத்தில் நமக்கு கர்வம் ஒடுங்கி போய் நாம் வழி இல்லாமல் திக்கட்டு நிற்போம். அதை சொல்லும்போது பில்லானும் அதுதான் ரொம்ப அழகாக சாதித்தார். புஜிக்கைக்கு ஈடான யோக்கியத்தை குன்றினவாறே மிகவும் பரிபவிக்கப்படுவர் அப்படின்னு சொன்னார். நாம் போகஸ்தானத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் அனுபவிக்க ஆசைப்பட்டால் நம்முடைய காலம் மாறி போகும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் யோக்கியதை இல்லாமல் மற்றவர்களாலே பரிபவிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் தெரிந்து கொள்ளணும், எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணும், வெறும் சிற்றின்பத்தில் மட்டும் நம் எண்ணத்தை நினைக்கக்கூடிய வைக்கக்கூடாதுன்றது. ஆனால் பர்த்தாவினிடத்திலேயோ ஸ்திரீனிடத்திலேயோ இருக்கக்கூடிய அன்பு இருக்கே, அது முக்கியமான அன்பு. மாற்றான் மனைவிகளிடத்தில் அன்பு செலுத்தாதுன்னு தான் சொன்னால் தவிர, பர்த்தா பதிபர்த்தா பதிபர்த்தா இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் பொருந்தாது. ஏன்னா அவள் ஆத்மாவை பற்றி தான் நினைக்கிறாளத்தோ, அவள் சரீரத்தை பற்றி நினைக்கிறதில்லை. தர்மபத்தினியிடத்துல அன்பு இருக்கிறது உச்சிதம். அந்த அன்பு ஒருபொழுதும் உடம்பை பற்றின அன்பாக இருக்கவே இருக்காது, அது ஆத்மாவை பற்றிய அன்பாக இருக்கும். ஆத்மாவுக்கு ஜர இல்லை, விகாரம் இல்லை. ஜரசா யஸ்மின் அகரியோரசா அப்படின்னார் ராமன் சீதையை பார்த்து சொல்லும்பொழுது. தர்மபத்னிய ஸ்நேகம் எப்படி இருக்குது அப்படின்னால், பரஸ்பரம் ஆத்மாவை பற்றிய ஸ்நேகமாகத்தான் இருக்கோ தவிர இது சரீரத்தை பற்றிய ஸ்நேகமாக இல்லைன்னு. 20 வயசில் வர காதல் தான் 60 வயசுலேயும் வருது, 60 வயசில் வர காதல் தான் 80 வயசுலேயும் வருது. அதனால் தர்மபத்தின இடத்துலையோ பர்த்தாவுக்கோ, பர்த்தாவிடத்தில் தர்மபத்னிக்கு இருக்க இடத்துலையோ அது சிற்றின்ப காதலாக ஒருபொழுதும் அமையாதுன்னு இது ஒரு அர்த்தமும் இந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்குறார். ஆகையினால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னால், நம்முடைய எண்ணங்களை கீழ்த்தரமான விஷயங்களில் செலுத்தாமல் யவன காலத்தில் மகாவிஸ்வ அதாவது பெருமாளை பற்றிய எண்ணங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களில் விஷயத்தில் பெருமாளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் எண்ணங்களை செலுத்தினால் நம்முடைய வயசான காலத்தில் நம் நிலைமையானது சீராக அமையும், மற்றவர்கள் பரிகசிக்கப்படா போல ஆகவே ஆகாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறதா இந்த ஸ்லோகத்தில் அமைஞ்சிருக்கு தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 9வது ஸ்லோகம். பகுவிததத்யுபகாரான் குப்தியா துரிதம் பிரகாஷ்ய பிததி ச சுஹ்ருதி விஹிதாஹிதமதி என்ன பிரத்யுபகரோதி ந தத். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனை எக்காரணத்தை கொண்டும் நாம் வெறுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். நல்ல உபகாரங்களை எப்பவுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவன், ஒரு சமயம் நாம் தகாத காரியங்களில் ஈடுபட்டாலும் அதை திருத்தி பணிகொள்பவன், நம்மளை நல்வழிப்படுத்த நினைக்கிறவன், நம்முடைய குற்றத்தை மற்றவால் அறியாதபடி செய்து விடுகிறவன், இத்தகைய உயர்ந்த நண்பன் இருந்தான்னா அவனை நாம் ஒருபொழுதும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். அது நிபுணம் அன்றுன்னு சொல்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். எந்த காரணத்தினால அவனை நம்ம வந்து தள்ளிவிட பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது அழகான அர்த்தங்கள்லாம் பொருந்திருக்கு இந்த ஸ்லோகங்களில். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் விஷயமான அர்த்தமும் ரொம்ப நல்லா இருக்குது. நண்பன் விஷயமாகவும் பார்த்தால் அதுவும் ரொம்ப நல்ல விஷயமாக சுவாமி தேசிகனாலே சொல்லப்பட்டிருக்கு. உபகாரங்கள் பல பண்ணுறவன், நாம் பாவம் பண்ணால் அது ஏகாந்தத்தில் இது பாப்பம் அப்படின்னு ஹிதமாக சொல்கிறவன், மற்றவாளிடத்தில் போய் அதை தெரிவிக்காதவன், இது மாதிரியான நல்ல மனமுடைய ஒரு புருஷன் இவன் நமக்கு ஹிதமான ஹிதங்களை செய்யறதில்லை, இவனுக்கு நல்ல எண்ணமும் கிடையாது அப்படின்னு நாம் தப்பாக நினைத்தால் அவன் அவிவேகி
அப்படின்றத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இராமாயணத்தில் விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசங்கள் பண்ணுறான். பிரதாய பிரதியதாம் ராகவாய மைத்திலி அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்கிறான். இது ஹிதமான புத்தி தான் இது, ஆனால் இதை அகிதமாக எடுத்துக்கொண்ட ராவணன் அவனை அரண்மனையை விட்டே வெளியில் அனுப்புகிறான். ஆனால் கடைசியில் அவன் பெருமாளோட சேர்ந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறான். நாம் என்னதான் அவனை வேண்டாம்னு சொன்னாலும் நல்ல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய சுகுருத்தை நாம் உபேட்சை பண்ணிட்டால் அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அது நமக்குத்தான் நஷ்டம்ன்றது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம். இது நண்பன் விஷயமாகவும் சொல்லப்படுறது, இதுவே ஆச்சாரியன் விஷயமாகவும் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. ஆச்சாரியர்களுக்கும் நமக்கும் எல்லையற்ற உபகார பிரத்யுபகாரங்கள் நடக்கிறது. நமக்கிட்ட இருக்கக்கூடிய அநேக குற்றங்களை மற்றவர்களிடத்தில் பிரகாசப்படுத்தாமல் மறைச்சி வச்சு நமக்கு மட்டும் ஏகாந்தத்தில் தெரிவித்து நம்மளை பிரகாசப்படுத்துகிற ஆச்சாரியர். இது அடியேன் வாழ்க்கையிலேயே நிறைய நடந்திருக்கு. அடியேனுடைய வாத்தியார் சுவாமி அடியனுக்கு நிறைய விஷயங்களை இது மாதிரி போதிச்சிருக்கார். அடியன் எங்கேயாவது உபன்யாசத்துக்கு போனால் ரொம்ப அழகாக இந்தந்த சந்தர்ப்பங்களில் இந்தந்த பாயிண்ட்ஸ் நீ சொன்னது தப்பு, அதை எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் அடியன் வாத்தியார் சுவாமி அடியனுக்கு நிறைய சமயங்களில் சொல்லியிருக்கார். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாறு போலே விஷயங்களை தெரிவிக்கிறது, சந்தர்ப்பத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் விஷயங்களை சொல்கிறது, இதெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கணும், விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொல்லுவாள். அதை ஏகாந்தத்தில் சொல்கிறது தான் அவளுடைய ஒரு மகான் அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை ரகசியத்தில் தான் நாம் அதை விஜ்ஞாபிக்கணுமே தவிர, சில சமயங்களில் சுவாமி பாடம் நடத்தியிருந்தார்னா ஏதோ ஒரு சப்தம் ஏதாவது விபரீதமாக பிரயோகம் வந்ததுன்னா அதை 15 பேர் 20 பேர் முன்னாடி உடனே திருத்திடக்கூடாது. அப்படி அதை திருத்தினால் அது அசக்கியம். அது பின்னாடி சுவாமி தேவர் அந்த சமயத்தில் இந்த சப்தம் சாதித்தது திருத்தியா பகுவச்சனத்தில் சாதிச்சுட்டு சமாசத்தில் ஒட்டி வருமா அப்படின்லாம் பின்னாடி போய் கேட்கறது தான் உச்சிதம். அப்படி அவர்கள் அப்படி விஜாபிக்கணுன்றபடினால எப்படி பரஸ்பரம் ஆச்சாரியாளுக்கும் சிஷ்யருக்கும் பந்தமானது இருக்கு. சுவாமியே இதை சொல்கிறார், ஏற்றி மனத்தெழிய ஞான விளக்கில் இருளனைத்துன்ற பாசுரத்தில் வரும்பொழுது ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சாரியர்களுக்கு எந்த விதமான கைமாறு நாம் செய்ய முடியும்? கண்டிப்பாக ஒரு பொழுதும் அவளுக்கு செய்கிறதுக்கு கூட கைமாறு கிடையவே கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவர்கள் விஷயமாக நாம் புகழ அவர்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகனே. அப்படிதானே நாம் பண்ணணும். அவள் நமக்கு பண்ண உபகாரங்களை எண்ணி நாம் கிருதஜதையாக இருந்தால், அவளுக்கு நன்றி மறக்காமல் இருந்தால், அதுவே ஒரு பெரிய பொருளாக அவள் நம்மளை மதிப்பாள் அப்படின்னு சொன்னார். ஆகையினால் இந்த ஸ்லோகத்தில் முன்னாடி பாதியில் சொன்னபடி ஆச்சாரியர்களுக்கும் சொல்லக்கூடிய சுகுருத்தான விஷயங்கள் சிஷ்யர்களிடத்தில் சொல்லப்படுறது. அந்த சிஷ்யர்களுக்கு உபதேசித்த விஷயங்களை ஆச்சாரியர்கள் பக்கலிலே கேட்டுக்கொள்ளாமல் பிரதிகூல புத்தியோடு ஆச்சாரியர்களை எவன் ஒருவன் ஒதுக்கி வைக்கிறானோ, உபகாரம் பண்ண ஆச்சாரியர்களை ஒரு பொருளாக மதிக்கவே இல்லையோ, அவனுக்கு ஒரு பொழுதும் சிரேயஸானது கூடவே கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். பகுவிததத்யுபகாரான்னு சொன்னார். குப்தியா துரிதம் பிரகாஷ பிததிச்ச, எவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறானோ அவன் ஒரு பொழுதும் செய் நன்றி மறக்கிறவனுக்கு ஒரு பொழுதும் சிரேயஸ்ன்றதே கிடையவே கிடையாதுன்னு சொன்னார். ஆஞ்சநேயரை பார்த்து ராமபிரானே, இதம் து மமதீனசிய மனோபூய பிரகரிசதி எதிகாசிய பிரியா கியாத்துகு நகுருமி சதீசம் பிரியம்னு சொன்னார். திருஷ்டா சீதா அப்படின்னு போய் ஆச்சாரியரனாக இருந்து திருஷ்டா சீதான்னு பிராட்டியை தன்னோடு சேர்த்து வச்சதை கண்ட உடனே
இதுபோல் ஒரு கைமாறு பண்ணியே உனக்கு நான் என்ன திருப்பி பிரத்யுபகாரம் பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதகான்னு ஆஞ்சநேய சுவாமியை எழுந்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டார்னு இருக்குது. இதை மாதிரி பிரத்யுபகாரம் பண்ணணும். எவனொருவன் நமக்கு உபகாரம் பண்ணுறானோ அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணுறதும் பண்ணணுமே தவிர அவனை ஒதுக்கி வைக்கிறதுன்றது ஒருபொழுதும் நல்லதே கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். நாமும் நமக்கு பிரத்யுபகாரங்கள் பண்ணுறவாளிடத்தில், அதாவது உபகாரங்கள் பண்ணுறவாளிடத்தில் பிரத்யுபகாரங்களை பண்ணி அவளுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக ஆகணும். அது நம்முடைய ஆச்சாரியர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உபகாரம் பண்ணவனிடத்தில் கிருதஜ்ஞத்தையோடு செய் நன்றி மறக்காமல் இருக்கணுன்ற விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்வருத்தி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நீவியில் 10வது ஸ்லோகம். தான் க்ணந்தி ஹந்த சாந்தம் ஏப்ய சித்யேயுரசித வர்த்மன வர்த்மான அகணித நிஜ பிரணாசைஹி கிமாசிரயாசைர் அநாசியமிவ. தான் க்ணந்தி ஹந்த சாந்தம் ஏப்ய சித்யேயுரசித வர்த்மான அகணித நிஜ பிரணாசைஹி கிமாசிரயாசைர் அநாசியமிவ. இவன் ஒரு பாடம், இகன் ஒரு பாடம், ரெண்டு பாடத்தையுமே பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். ரொம்ப அழகான ஸ்லோகம். சுபாஷித நீவியில் தேசிகனுடைய ஒரு சுவாமி தேசிகனுடைய ஒரு கவிதா சாமர்த்தியத்தை காட்டக்கூடிய ஸ்லோகங்களில் பெரியவாள் புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்தில். ஒரு தப்பான எண்ணமுடையவர்கள், அதாவது ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள், யாரிடத்தில் அவர்கள் பிறந்து வளர்கிறார்களோ, யாராலே காப்பாற்றப்படுகிறார்களோ, இந்த லோகத்தில் யார் மூலமாக நல்ல பேரை சம்பாதிக்கிறாளோ அவளையே அவ அழிக்க முற்படுறா. அவர்கள் அண்டின இடத்தையே அழிக்கின்றவர்களாக தன்னுடைய புகழையே பாராட்டாத, தமக்கு என்ன கேடு வரும்ன்றதையே தெரியாமலும் இருக்கக்கூடிய ஜனங்கள், அப்படிப்பட்ட தன்னுடைய புகழை விரும்பலை, தனக்கு வர கேடை பற்றி எதிர்பார்க்கலை, எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எதைத்தான் அழிக்க முற்பட மாட்டா அப்படின்ற ஒரு சாரமான அர்த்தத்தில் இந்த ஸ்லோகமானது சொல்லப்படுறது சுவாமி தேசிகனால். ஏப்யா எவரிடமிருந்து, அசித வர்த்தமானஹா கெட்ட மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள், சித்தியேயுஹு சித்தியை பெறுகின்றனரோ, தான் அந்த ஆசிரயங்களை கிணந்தி சம்பந்தமே இல்லாமல் அநியாயமாக அழிக்கிறார்கள். சாந்தம் இவா பண்ணுற கிரியையை நாம் திரும்பி பேசினா கூட பாபம் அப்படின்றது, அப்படின்னால பேசாமல் இருக்கிறதே உச்சிதம். ஆகையினால அகணித நிஜ பிரணாசைகி, தங்களுக்கு நாசம் வரும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சிக்காதவாள், ஆசிரியாசைகி நமக்கு எது மூலதனமாக இருக்கக்கூடிய ஆசிரியமோ அதையே அழிக்கக்கூடியவாள், இக இந்த லோகத்தில் கிம் அநாசியம் எதைத்தான் அவள் அழிக்க மாட்டா அப்படின்ற பதார்த்தமானது இந்த ஸ்லோகத்துக்கு விளங்கிறது. இங்கே அபிநவ தேசிகனாக இருக்கக்கூடிய உத்தமூர் சுவாமி ஒரு அழகான ஒரு கதையை இந்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறார். மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. இந்த ஸ்லோகம் இந்த விருத்தாந்தத்துக்காகத்தான் சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார் அப்படின்றது நன்னாவே தெரிகிறது. நாளிஜங்க உபாக்கியானம் அப்படின்னு ஒரு உபாக்கியானம் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் வருது. அதில் செய் நன்றி மறந்தவனுடைய கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. கௌதமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணன்,
அவனுக்கு பணத்து மேலே ஆசை வந்துடுத்து. அவன் வடதேசத்துக்கு போகிறான். வடதேசத்துக்கு போய் என்னென்னவோ தொழில் பண்ணுறான். வேடுவச்சேரியில் ஒரு தனிக்கனாக இருக்கக்கூடிய பணக்காரனாக இருக்கக்கூடிய வேடுவன் இடத்துல அவன் வசிக்கிறான். அந்த தனிக்கன் இவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த உபகாரங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறான். அதாவது தானியம், ஆடை, படுக்கை, என்னென்னலாம் ஒரு யௌவன ஸ்திரீகள் இன்னும் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறான். இவனுடைய பழக்க வழக்கத்துக்கு மாறாக இவன் என்ன பண்ணுறான், வேடுவனுடைய பழக்க வழக்கங்களை இவன் ஏறிட்டுக்கிறான். பட்சிகள்லாம் அடித்து சாப்பிட்றான். பட்சிகளை அடிக்கிறதுல இவன் கை தேர்ந்தவனை ஆகிறான். ஒரு சமயம் ஒரு சிறந்த பிராமணன் என்ன பண்ணுறான், வேற ஒரு பிராமணன் இவனிடத்தில் போய் பார்க்குறான். இவனை பார்க்குறப்போ வேடுவனை போல் இவன் வேஷம் போட்டுருக்கான்ற தெரியறது. கையில் வில்லும் கையுமா, வில்லும் தோளில் வில்லுமா, கையில் அம்புமா நிற்கிறான் இவன். பட்சிகளை அடித்து இவன் சுமந்துண்டு வரான். இவனை பார்த்து வருந்தி மனசு கஷ்டப்பட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த பிராமணன், நீ பிராமணன், நீ பிராமண குலத்தில் பிறந்தவன், நீ போய் இந்த மாதிரிலாம் ஏறிட்டு கொள்ளலாமா, வேடுவ ஜாதியில் இருக்க விஷயங்கள்லாம் ஏறிட்டு கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், கௌதமன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்து கீழே போய் ஒரு தூங்குறான். அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை பார்த்து இவனுக்கு ரொம்ப பசிக்கிறது. இவனை ஒருத்தன் பார்க்குறான், நாளிஜங்கன்னு பேர் அவனுக்கு. அந்த நாளிஜங்கன்றவன் கொக்கு அரசனவன். இவனை பார்த்து இவன் பசியினால் தன்னுடைய வீட்டில் இருக்கான், இவனுக்கு பசி இருக்குது, பசிக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு நிறைய தின்பண்டங்கள்லாம் கொடுக்குறான் அந்த கொக்கு அரசன் நாளிஜங்கன். அது மட்டும் போகாதுன்றதுனால இவனுக்கு ஊருக்கு போகிறதுக்கு சில பணங்கள்லாம் வேணுன்றபடினால இவனுக்கு தனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறான். கொக்கோடைய தோழனாக இருக்கக்கூடிய விருபாக்ஷன் அப்படின்ற ராட்சச ராஜன், அவன் மூலமாக கௌதமனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நாளிஜங்கன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். மறுபடியும் மூட்டை மூட்டையாக தனங்கள்லாம் கட்டி, செல்வங்கள்லாம் கட்டின்னு வந்து மறுபடியும் நாளிஜங்கனுடைய இடத்துக்கே வந்து இவன் தங்கின்னு இருக்கான். ரொம்ப பசி, பசி மீறி போயிடுச்சு இந்த கௌதமனுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தான் இவன் ஒரே குளிர் அங்கே. அந்த குளிரில் விறகெல்லாம் மூட்டி, நெருப்பு மூட்டியிருக்கா, விறகெல்லாம் போட்டு. உடனே அந்த நாளிஜங்கனை இவன் என்ன பண்ணிவிடுறான், கொன்று அதனுடைய மாம்சத்தை இவன் சாப்பிட்றான். ரொம்ப நாளில் கழித்து பார்க்குறான், அந்த விருபாக்ஷன் அப்படின்ற ராட்சசராஜன், எங்கே நம்ம இத்தனை நாளாக நம்முடைய சிநேகிதனான நாளிஜங்கனை காணுமேன்னு பார்க்கலாம், பையனை விட்டு அனுப்புகிறான், என்ன நடந்ததுன்னு பாருன்னு சொல்லிட்டு பார்த்தால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் பையன், நாளிஜங்கனை வந்து கௌதமன் கொன்னுட்டான் அப்படின்னு. உடனே இவன் விருபாக்ஷன் என்ன பண்ணுறான், அந்த துஷ்ட பிராமணனுக்கு போய் நான் பணம்லாம் கொடுத்து உதவினே, என் நண்பனையே கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி இவன் வரலாறு தெரிஞ்சுட்டு அவனை கொன்னுடுறான், கௌதமனை கொன்னுடுறான். அவன் கௌதமனை கொன்ன உடனே அந்த மாமிசத்தை எடுத்து இருக்கிற லோகத்தில் இருக்க எல்லா பட்சிகளுக்கும் போடுறான். அந்த பட்சிகள்லாம் பார்த்து சொல்கிறதான் விருபாக்ஷனை பார்த்து, இது செய் நன்றி மறந்தவனுடைய மாமிசம், அதனால் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதான். அப்புறம் காமதேனு நேரில் வருது. நேரில் வந்து நாளிஜங்கனுடைய மாமிசத்தை எடுத்து இவன் காமதேனுட்டு காட்டுறான். காமதேனு வந்து பாலை சுரக்கிறது, பால் நாளிஜங்கனுடைய மாமிசத்து மேலே போடுறது, அப்புறம் நாளிஜங்கன் சொர்க்கத்துக்கு போனான்னு கதை மேலே போகிறது. இப்போ இதில் என்ன தெரிகிறது அப்படின்னா, செய் நன்றி மறந்தவனுடைய மாமிசத்தை கூட மற்ற பட்சிகள் சாப்பிட்றது இல்லை அப்படின்றது தெரிகிறது. இது நாளிஜங்க உபாக்கியானம்னு இந்த ஸ்லோகம் இருக்கே, இது அப்படியே கௌதமனை பற்றின ஸ்லோகம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஆக உபகாரம் யாரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, நம்ம யார் ஆளாக்கிறாளோ அந்த ஆளாக்கிறவாளை நாம் அழிக்கவே கூடாது, அழிக்க நினைக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு காலமும் அனர்த்தம் பண்ணக்கூடாது, அவளிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. எப்படி நாளிஜங்கன் கௌதமனுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சான், அவன் ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை கூட தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய விருபாக்ஷன் மூலமாக செஞ்சான், ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் கௌதமன், எதை பற்றியுமே யோசிக்காமல் அவனுடைய பசியின் காரணமாக, பக்கத்தில் இருக்கிறது நம்மளுடைய நண்பன் அப்படின்னு கூட தெரிஞ்சிக்காமல் அவனை கொன்று
அவருடைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தான். இது இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய விஷயம், அனாவசியமாக நம்முடைய ஆச்சாரியர்களுக்கோ நம்முடைய பிராத்தாக்களுக்கோ நம்முடைய ஜேஷ்டர்களுக்கோ சாஸ்திர வல்லுநர்களுக்கோ மற்ற பாகவதர்களிடத்துலேயோ நாம் ஒரு பொழுதும் அபச்சாரப்படக்கூடாது. அதுவும் உபகாரம் பண்ணவாள் இடத்துல நாம் சர்வதா பிரத்யுபகாரியாகத்தான் இருக்கணுமே தவிர கிருதக்னனாக செய் நன்றி மறந்தவனாக இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக காட்டுறது. தாசன், நாளைக்கு பார்க்கலாம்.